الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم பேர் அன்புமிக்க அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன் அவனின் தூதராக வந்துதித்த இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் உத்தம முத்தகீன்கள் முஹ்லிசீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே நினைவு கூறப்படக்கூடிய ஹக்கீம் ஷேக் தாவூத் கத்தசல்லா அவசுல் அசீஸ் அவுதுல் ஆலம் சுல்தானுல் ஆரிபின் சுல்தான் சையத் அஹமதுல் கபீர் ரிஃபாயி கத்தசல்லா அவசுல் அசீஸ் ஷேக் பதீன் ஜிந்தா ஷாஹ் மதார் கத்தசல்லா அவசுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான சைதினா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதுல் ஆலிமில் வெளியி சைதினா மிஸ்பாஹி மத்துல்லாஹுல்லாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே சூஃபிச முஸ்லீம்களே எல்லா நேரங்களிலும் எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு அவனது ஏவலை எடுத்து விளக்கலை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கொள்கையை பின்பற்றக்கூடிய பெரும்பாலானோர் நூற்றுக்கு நூறு வீதமானோர் கூட வலிமார்களை ஞாபகப்படுத்தி அவர்களுடைய கராமத்துகளை அகமிய இரகசியங்களை அபார அற்புதங்களை பேசி மௌலிதோதி அன்னதானங்கள் வழங்கி மீலாதி விழாக்கள் நடத்துகின்றோம் 12 மாதங்களிலே குறிப்பாக பிரத்யேகமாக பெருங்கொண்ட நாதாக்கள் மலர்ந்து மறைந்த அந்த மாதங்களிலே அந்தந்த மாதங்களிலே மறைந்த நாதாக்களை ஞாபகப்படுத்துவது ஒரு பாரம்பரியமிக்க அமலாக நாம் கருதுகின்றோம் அந்த வகையிலே செய்கின்றோம் ஆனால் இவ்வாறு செய்யக்கூடிய 99 வீதமான மக்கள் அந்த நாதாக்களுடைய கராமத்துகளை எடுத்து பேசுவதும் அதை பார்த்து பூரிப்படைந்து அவர்கள் பேரால் அன்னதானங்கள் வழங்கி வெறும் சடங்குகளோடு நின்று விடுகின்றார்கள் ஆனால் இந்த சூஃபிச சமூகம் அப்படி அல்ல அந்த வலிமார்கள் கொண்ட கொள்கை என்ன அவர்கள் எந்த அடிப்படையிலே உலகத்திலே வாழ்ந்தார்கள் எதற்காக இவ்வாறு கராமத்துகள் காட்டினார்கள் ஏன் காட்டினார்கள் அந்த கராமத்துகள் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பவையெல்லாம் சிந்தித்து அதிலே மிக பிரதானமானது அவர்கள் வலிமார்களாக காரணமாக இருந்ததே கலிமாவுடைய யதார்த்தம் வஹதத்துல் வுஜூத் தான் என்பதை இந்த சமூகம் மாத்திரம்தான் ஏற்றிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் பாக்கியசாலிகள் அது இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த ஞான அறிவு அது படித்து கொடுக்கக்கூடியதொன்றல்ல படித்து விளங்கக்கூடிய ஒன்றும் அல்ல அது இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா புறத்தால் வலிமார்கள் மூலமாகவோ எப்படியோ அவனுக்கு அது வாய்க்கக்கூடியது அது வாய்த்தவர்கள் நசீபுள்ளவர்கள் அந்த நசீப் இல்லாதவர்களோடு நாம் தர்க்கிப்பது அவர்களோடு வாதாடுவது எமது நேரத்தை நாம் வீணாக்குவதாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று எவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி வாசலிலே நான் வந்த காலத்திலே இருந்து 4-5 வருடங்களாக பொன்னான முத்துக்களாக இறைவனுக்குரிய அதே போன்று வஹதத்துல் வுஜூத் ஞான உண்மையான கொள்கை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிறைய குர்ஆனுடைய ஆதாரங்கள்
ஹதீஸுடைய ஆதாரங்கள் அக்வால் சூஃபியாக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அலாதியாக புதிதாக நான் அறிந்திருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இருந்தும் கூட வெளியிலே இருக்கக்கூடிய எதிரிகள், இந்த கொள்கையை விளங்காதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக அவர்கள் விவாதிக்கின்றார்கள். விவாதம் நடக்கின்றது. வாரம் முடிந்தால் ஒரு வாரம் விவாதம் நடக்கின்றது. ஒரு வாரம் முடிந்து விவாதத்துடைய முடிவு என்ன என்று பார்த்தால், அவர்கள் சொல்வது நம்மை அவர்கள் தோக்கடித்தார்கள் என்று, நாம் சொல்வது அவர்களை நாம் தோக்கடித்தோம் என்று சொல்வது, அவர்களுடைய ஆட்கள் சொல்வது நாம் அவர்களை வெற்றி கொண்டு விட்டோம், நாம் சொல்வது எதிரிகளை நாம் வெற்றி கொண்டு விட்டோம். அப்படி என்றால் தோற்கடித்தவர் யார், தோற்கப்பட்டவர், தோற்கடிக்கப்பட்டவர் யார், அங்கே ஹக்கு எது பாத்தில் எது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் சிரிப்பாகவும் இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்கும். சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய, பைபாஸ் ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரும் சாதாரணமாக இன்று நேற்று போய் மருந்து கடையிலே பார்மசியிலே மருந்து கலக்கினவனும் மருத்துவத்தை பற்றி விவாதித்த கதையாக முடிந்ததை நாம் பார்த்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, வாதிக்கக்கூடியவர்கள் யோசனை பண்ண வேண்டும். அவர்களுடைய வாதாட்டம் உண்மையிலேயே அது ஏற்றுக்கொள்வது போல் இருந்தால்தான் நாம் அவர்களோடு வாதிக்க வேண்டும். இல்லை, அது போலி கதையாகத்தான் முடியும். ஏனென்று சொன்னால், நல்ல எண்ணம் கொண்டு படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம், நம்மை பிழையாக்க வேண்டும், பொய்யாக்க வேண்டும், இவர்கள் முருத்தத்துகள் தான் என்று ஆடி நிற்கக்கூடியவர்களோடு நாம் பேச போனால் நாம் கேவலப்பட வேண்டிய கட்டம் ஏற்படும். இவ்வாறு வருவது இது ஒரு புதிய காரியம் அல்ல. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமான கேள்விகளை உலமாக்கள், அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம், பெருங்கொண்ட சேகமார்களிடமெல்லாம் வந்து வாதாடி அவர்கள் தோற்று போனது மாத்திரமல்லாமல் உயிரிழந்தவர்கள், அப்படியே மயங்கி எழுந்தவர்கள், ஏற்றுக்கொண்டு ஹலீஃபாக்களாக வலிமானகளான வரலாற்றை நாம் பார்க்கின்ற நேரத்திலே, இந்த மாதம் நாம் நினைவு கூறப்படக்கூடிய, இந்த மாதம் நான் நினைவு கூறக்கூடிய ஷேஹுனா பதுருத்தீன் ஜிந்தா ஷாஹமதார் கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் என்னவர்கள் ஹிஜிரி 442 பிறந்தார்கள். இன்றைக்கு நாம் கணக்கு பார்த்தால் இந்த வருடம் அவர்கள் பிறந்து 1000 வருடங்கள் ஆகின்றது. அவர்களுடைய வஃபாத்து 848 அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அவர்கள் வஃபாத்தானதிலிருந்து நாம் பார்த்தால் இன்றைக்கு நாம் 595 ஆண்டுகள் ஆகின்றது. ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்ட ஞான மேதையாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது போன்று வல்லதீன ஆமனு ஊதுல் வல்லதீன யர்ஃபவுல்லா யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுக்கும் இல்மை கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இல்மு படிப்பது என்பது வேறு, கொடுக்கப்படுவது என்பது வேறு. படித்தாலும் அதுவும் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் படிக்காத நிலையிலே கொடுக்கப்படக்கூடிய இல்மு வஹபியத்தான இல்மு, அந்த இல்மிலே தலைத்தவர்கள் ஜிந்தா மதார் நாயகம் அன்னவர்கள். அவர்களுடைய அப்பன் பூட்டன் எல்லாம் மதீனா நகரத்திலே அவர்கள் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹாரிஜியா என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தினர்கள், 72 ஒரு கூட்டம், அபு உமையாக்கள் எல்லாம் இந்த அகலு பைத்தினர்களோடு, ஏன் ஜிந்தா மதார் நாயகத்தினுடைய தாய் வழி போய் ஹசனாரை சேர்கின்றது, தந்தை வழி ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்களுடைய வழியிலே போய் செல்கின்றது. அவ்வாறென்றால் அவர்கள் அகலு பைத்துகள், அந்த அகலு பைத்துகள் தொந்தரவு செய்யப்பட்டார்கள், அக்கிரமம் இழைக்கப்பட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் விதமாக மிஸ்ர் நாட்டிலே ஹலபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபல்யமான அந்த நகரத்திலே வந்து அவர்கள் குடியேறுகின்றார்கள். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் 443 அவர்கள் பிறக்கின்றார்கள். ஜிந்தா மதார் நாயகம் அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பிபி ஹாஜிரா சையீது அலி தகப்பனார்.
அங்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே ஏக ஒளி அங்கு பிரகாசிக்கின்றது. சையதுனா ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தகப்பனார் சையது அலியிடம் வந்து பஷாரத்தி நன்மாராயன் சென்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள், ஹாதா மின் வலியுல்லா, ஹாதா மின் வலியில்லா, இவர் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்றும் உள்ளவர்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே 6 மாதம் தாயும் தந்தையும் குழந்தையை வளர்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே பல ஆச்சரியங்கள் அற்புதங்கள். அதன் பின்னால் 6 மாதத்திலே ஹலபு தேசம் பஞ்சம், பஞ்சத்தினால் மக்கள் வாடுகின்றார்கள், மக்கள் வேறு ஊர்களுக்கு செல்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே அன்னை பிபி ஹாஜிராவும் சையீது அலி அவர்களும் ஜிந்தா மதார் நாயகத்தை தூக்கி கொண்டு அவர்களும் மிஸ்ருக்கு போகலாம் என கிளம்புகின்றார்கள். ஒரு பட்ட மரத்தை கண்டு அதிலே நிழலுக்காக நிழலும் இல்லை அப்பொழுது உட்காருகின்றார்கள். உள்ளத்திலே நினைக்கின்றார்கள், தெய்வீக குழந்தை இறைவனுடைய அருள் வாக்கு, அதாவது அவர்களுக்கு சுகமில்லாத நேரத்திலே வயிற்றிலே இருந்து உனது கணவர் எனது தகப்பனுடைய நோய் குணமாகும் என்று நச்சேதி சொன்ன சொல்லப்பட்டவர்கள். எனவே இவர்கள் ஒரு மகான் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். இந்த பிள்ளையை இந்த மரத்தடியிலே வைத்து விட்டு போவோமா, அல்லாவிடத்திலே பொறுப்பு வைத்து விட்டு போவோமா, பிள்ளையை வளர்க்கக்கூடிய தகுதி என்னிடத்திலே இல்லையே என கவலையோடு உட்கார்ந்திருந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அசரீதி கேட்கின்றது, பிள்ளையை பொறுப்பெடுப்போம், பிள்ளையை மரத்து கீழே நீ வைத்து விட்டு சென்று விடு, அதை வளர்ப்பது எமது பொறுப்பு என அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பிள்ளையை பொறுப்பேற்கின்றார். அப்பொழுது அந்த பிள்ளையை மரத்து கீழேயே வைத்து விட்டு தாய் தகப்பர்கள் மிஸ்ருக்கு சென்று விட்டார்கள். வீட்டிலே ஹலபிலே வீட்டிலே பிறந்து ஹயவான்கள் காத்தருள காட்டிலே மலர்கின்றார்கள். 4-5 வயதாகும் வரை ஜிந்தா ஷஹமதார் கத்தசல்லா ரஹுல் அஜீஸ் அவர்கள் ஹுதர் அலி இஸ்லாம் அவருடைய தரபியத்தாக இருந்தால் எப்படிப்பட்ட இல்மு அவர்களிடத்திலே இருக்கும். அதாவது இறைவனால் அல்லாஹ் சொல்கின்றானே, வெல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுக்கும் இல்மை கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் இல்மை கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய தரஜாத்துகள் இன்னும் இன்னும் கூடிக்கொண்டுதான் போலும் போகும். இவர்கள் எதை சொன்னாலும் அங்கு சரிவர போறதல்ல. அவர்களுடைய அந்தஸ்து உயர்கின்றது, இன்னும் உயர்கின்றது. காட்டிலே உறங்கி இருக்கின்றார்கள். ஒரு அழகான மனிதர் தோண்டி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீ யார், உனது பெயர் என்ன, உனது தகப்பன் யார், உனது தந்தை யார். எல்லாவற்றுக்கும் ஜிந்தா ஷாஹமதார் அபு துராப் என்று அவர்களுக்கு ஒரு குன்யத்து பெயர். அவர்களுடைய பெயர் பதுஉத்தீன். ஜிந்தா ஷாஹமதார் என்பது அவர்களுடைய பிரபல்யமான மதார். உலகெல்லாம் சுத்தி வந்தவர்கள், ஞான போதனை செய்தவர்கள், மதாருல் ஆலமீன் என்ற பட்டத்தை பெற்றவர்கள். இவ்வாறு அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது நான் காட்டிலே வளர்ந்தவன், எனது தாயும் காடுதான், தகப்பனும் காடுதான், நான் ஒதுங்கக்கூடிய இடமும் இந்த காடுதான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார்கள், இல்லை, உனது தகப்பன் சையீது அலி, உனது தாய் ஃபாத்திமத்து பிபி ஹாஜிரா இஸ்ரேலே இருக்கின்றார்கள், நீ அங்கே சென்று அவர்களோடு சேர்ந்து விடு என்று அந்த அறிவிப்பு வந்து காலையிலே எந்திரிச்சுக்கு. மிஸ்ருக்கு எப்படி போவது, 4-5 வயசு பையனுக்கு எப்படி அறிவிருக்கும். ஹுதர் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அறிவூட்டப்பட்டாலும் கூட மிஸ்ர நாட்டை எப்படி போவது என அடுத்த நாள் உறங்குகின்றார்கள். சைதினா அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களுடைய கனவிலே தோண்டி, இவ்வாறு இந்த இடமாகத்தான் இப்பக்கமாகத்தான் நீங்கள் மிஸ்ருக்கு செல்ல வேண்டும் என பாதையை காட்டி கொடுத்தார்கள். தாய் தகப்பர்களோடு போய் சேர்ந்தார்கள். அங்கே தாய் தகப்பர்கள் மூலமாக அவர்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டு 14 வயதிலேயே ஜிந்தா மதார் நாயகம் அவர்கள் லாகிருடைய சகல இல்முகளையும் படித்து தேர்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள், ஞானத்திலே மூழ்கியவர்கள். 405 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்தவர்களிடத்திலும் கூட வஹ்தத்துல் வுஜூத் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தார்கள், மடக்க வந்தார்கள். காசிம் மதுஹரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிம் இருந்தார். அவர் பெரிய ஃபத்வாதாரி, சகல அறிவுகளும் தேர்ச்சி பெற்றவர். அவருடைய மாணவர்களான 200 தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அழைத்து கொண்டு ஜிந்தா மதார் நாயகத்திடத்திலே வஹ்தத்துல் வுஜூத் சம்பந்தமானவைகளை ஆட்சேபிக்க வேண்டும் என வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஜிந்தா மதார் நாயகம் முரீதீங்களை பார்த்து சொல்கின்றார்கள், காசிம்
மலஹரி காசிம் மலஹரி என்னை தேடி வருகின்றார் 200 உலமாக்களோடு வருகின்றார் வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வருகின்றார் அவருக்கு பதில் சொல்வது எனது பொறுப்பு நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்று சரத்திட்டு விட்டார்கள் வந்தார்கள் கேட்டார்கள் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஒரு வார காலமாக பஹஸ் சர்ச்சை நடந்தது முடிவு தெரியவில்லை கடைசியாக அந்த ஆலிம் இந்த மதார் நாயகத்தை மடக்க வேண்டுமே சகலருக்கும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அவர்கள் ஆதாரம் சொன்னார்கள் மடப்பதற்காக கேட்கின்றார்கள் நாயகமே ஒவ்வொன்றுக்கும் நியாயத்து தீர்ச்சை இருக்கின்றது முடிவு இருக்கின்றது ஆனால் ஃபனாவுக்கு என்ன முடிவு கோபம் பார கேள்வியா இல்லையா ஃபனா என்ற என்ன முடிவு என்ன சிந்தா மதார் நாயகத்துக்கு கோபம் ஏற்பட்டது அவர்களுடைய முகம் பூரண சந்திரம் போன்றது எல்லா வழிமாறும் போன்று அவர்கள் முகத்தை திறந்திருக்க மாட்டார்கள் தலையிலே பெரிய சால்வையை போட்டு முகத்தை மறைத்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுடைய முகத்தை நேரிலே கண்டவன் மயங்கி விழுவான் அப்படிப்பட்ட முகம் அந்த அவர்களுக்கு கோபம் வந்து அவர்களுடைய தலையிலே இருந்த அந்த சால்வையில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு கண்ணால் உருக்க உருக்கி பார்த்தார்கள் அந்த 200 பேரும் அந்த ஆலிமும் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள் கீழே விழுந்து என்ன நடந்தது 3 நாட்களாக மயங்கி கிடந்தார்கள் செத்த பிணம் போல் இருந்தார்கள் 3 நாள்களாக தூக்கம் இல்ல ஒன்றுமில்ல பசி இல்ல அப்படியே மயத்து சிந்தாமதார் நாயகம் சொன்னார்கள் நான் இப்பொழுது உது செய்து எஞ்சிய தண்ணீரை தருகின்றேன் இவர்கள் அனைவருடைய முகங்களிலும் தெரித்து விடுங்கள் தெளிவு பெறுவார்கள் அதே போன்று செய்யப்பட்டது தெளிவு பெற்றார்கள் திருந்துவார்களா இல்லையா திருந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு படித்து கொடுக்கவில்லை வஹபியத்தான இல்மை அவர்களுக்கு வஹபியத்தாகவே கொடுத்தார்கள் இன்னொரு பார்வை அவர்களை அவர்களுடைய அந்த சால்வையை அகட்டி பார்த்தார்கள் அத்தனை பேர்களும் விலாயத்தை பெற்ற மகான்களாக ஞானம் பெற்றவர்களாக அந்த இடத்திலேயே மாறி தரீக்காக்களுடைய முரீதீன்களாக ஹலீபாக்களாக மாறிய வரலாறை நாம் பார்க்கின்றோம் அது யாரு படிக்க வேண்டும் நேரிலே வந்தவன் இன்று நேரிலே வருகின்றானா நாயகத்திடத்திலே வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமான கேள்விகள் கேட்க வேண்டுமா இங்க வாதாட்டம் அல்ல புரிந்துணர்வோடு நாம் கதைப்பது நீ சொல்வது பிழை என்றால் நாம் இஸ்லாத்துக்கு வருகின்றோம் நீ சொல்வது சரி என்றால் நாம் இஸ்லாம் உனது இஸ்லாத்துக்கு நாம் வருகின்றோம் நாம் சொல்வது சரி என்றால் நீ ஏற்க வேண்டும் என்று நீ வருவியானால் எங்களுடைய இந்தா மதார் நாயகமாக இருக்கக்கூடிய சேக நாயகத்துடைய பார்வை உனது மீது விட்டு பட்டு விட்டால் நிச்சயமாக நீயும் விலாயத்தை பெற்றவனாக ஆக முடியும் அருமை சகோதரர்களே வாதாட்டத்தின் மூலமாக பஹஸின் மூலமாக அது படிக்க வேண்டும் நாம் அறிந்ததை அது படிப்பு நமக்கு துணையாக இருக்குமே ஒழிய படித்துத்தான் இருபானை வழங்க வேண்டும் என்பதல்ல இருபானுடைய அறிவு வலிமார்களுடைய பறக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஹெதுமதி செய்வதன் மூலமாக அவர்களிடத்திலேயே சும்மா நீ ஒன்றுமே ஓதல்ல நீ சும்மா அவர்களை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக தரப்படக்கூடிய அந்த அறிவு ஞானம் அருமை சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே இவ்வாறு சிந்தா மதார் நாயகத்தையும் இந்த உலமாக்கள் விட்டுவிடவில்லை வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமாக கேட்டு கேட்டு கடைசியாக அவன் அன்று இல்லை அவன் மாத்திரம்தான் உள்ளான் என்று போட்டுத்தான் அந்த பார்வையை பார்த்து அவர்கள் அந்த மூதேவிகளாக வந்தவர்களை எல்லாம் ஸ்ரீதேவிகளாக ஆக்கினார்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஒரு குத்து வார்த்தை போன்றதும் தான் அது ஏ அத்துபாலல் மக்தப் நாம சொல்றேன் அவர்களை பார்த்து ஏ மொண்டசூரி மாணவர்களே என்று சொல்வது போன்று சொன்னார்கள் சொல்லித்தான் அவர்களை பார்த்தார்கள் ஞானத்தை ஊட்டினார்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே செய்தினா சிந்தா மதார் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதம் நினைவு கூறப்படுகின்றார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதே போன்று செய்தினா கவுசுல் ஆலம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹமதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்கள் யார் குதுபுமார்களிலே உள்ளவர்கள் அவர்களுடைய காலத்திலே தான் ஹவுசு நாயகமும் இருந்தார்கள் சைதினா குதுபுல் அக்தா முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய முரீதீன்களோடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் வந்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி செல்கின்றார்கள் ஞானம் படிக்கின்றார்கள் புகராக்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஹம்மாத் கத்தசல்லா சிறகுல் அதீத் அவர்கள் வருகின்றார்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் நாயகமே
பத்தாஹி நகரிலே அஹமதுல் கபீர் என ஒருவர் பேர் 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 பிரபல்யமாகி இருக்கின்றது. இறை நேசர்களே குதுபுமார்களாக மக்கள் பேசுகின்றார்கள், அவர்களை பாராட்டுகின்றார்கள், அவர்களுடைய மகத்துவம் மாண்பு மகோன்னதம் எல்லாம் பேசப்படுகின்றது. அவர்களுடைய விஷயத்திலே உங்களது கருத்து என்ன நாயகமே என கேட்கின்ற நேரத்திலே சற்று நேரம் மோனியாக ஔது நாயகம் இருந்துவிட்டு தலையை தூக்கி சொன்னார்கள், அவர்கள் நிச்சயமாக ஹக்கிலே தான் இருக்கின்றார்கள். அந்த கூட்டம் அதாவது இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய நேரான கூட்டத்திலே தான் இருக்கின்றார்கள் என சொல்லிவிட்டு சும்மா இருந்து திரும்ப சத்தமிட்டு வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அஹமதுல் கபீர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஞானத்திலே தான் இருக்கின்றார், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவரிடம் சென்றவர் இடையேற்றம் பெறுவார் என சொல்லிவிட்டு ஹம்மாதை பார்த்து பத்தசல்லா சிறகுல் அசீர் அவது நாயகம் சொல்கின்றார்கள். அஹமதுல் கபீர் நாயகத்துடைய விஷயத்திலே ரசூலுல்லா சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நபிமார்களிலே சிறந்தவர், அவர்களிலே கடைசியானவர் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிலே சிறந்தவர்கள், அவர்களிலே முதன்மை பெற்றவர்கள் சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. வலிமார்களிலே சிறந்தவர்கள் ஔசத்துஹும், அவர்களிலே நடுத்தரமானவர்கள். அந்த நிலையிலே உள்ளவர்கள் தான் அவுதுல் ஆலம் சுல்தானுல் ஆரிபின் அஹமதுல் கபீர் ரிஃபாய் ஆண்டகை அன்னவர்கள் என்பதை ஹம்மாது தப்பாஸ் அவர்களுக்கு சேதனா குதுபுல் அப்தா முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். நாயகம் அவுதுல் ஆலம் பள்ளி வாசலிலே தொழுதுவிட்டு ஒரு சூழலே உட்கார்ந்து சாய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். முரீதீன்கள் எல்லாம் சூழ இருக்கின்றார்கள். சேகமார்கள் அப்படித்தான், சேகமார்கள் வந்தால் அவர்கள் முரீதீங்களை சூழ்ந்து கொள்வார்கள். முரீதீங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அந்த சேகமார்களை பார்த்து கொண்டிருப்பதிலே அவர்களுக்கு ஒரு இன்பம் இருக்கும். அவர்கள் நினைத்தால் பேசுவார்கள், பேசாமல் இருப்பார்கள், அறிவுரைகள் சொல்வார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்திலே அங்கே அபுல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் ஒரு வெளியுள்ளா வருகின்றார். வந்து அவர் எங்கேயோ போறவர் இங்கே வந்து வந்ததுமே அவரையும் உட்கார செய்யப்படுகின்றார். அவரும் உட்கார்ந்து விட்டார். அவர் நினைக்கின்றார் உள்ளத்திலே, நான் பத்தாஹிக்கு சென்று அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்திருந்து அவர்களிடத்திலே தீர்ச்சியை பெறலாமே, பையத்து பெறலாமே என அவர்கள் உள்ளுக்குள்ளே நினைக்கின்ற நேரத்திலே அவுது நாயகம் ஷடார் என்று சொல்கின்றார்கள். ஆமா, சுல்தானுல் ஆரிபின் நேரான பாதையிலே இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் செல்லத்தான் வேண்டும். அவர்கள் ஏன் என்று சொன்னால், உங்களது நெத்தியிலே உலாய்க்க அலாஹுத மிர்ரபிஹிம் உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்ற அந்த ஆயத்து, அதாவது அவர்கள் அவர்களுடைய ரப்பிடத்திலே இருந்து நேரான பாதையில் ரப்பிடம் இருந்து நேரான பாதையிலே தான் இருக்கின்றார்கள். வவுலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் ஜெயசீலர்கள் தான் என்பது இது அஹமதுல் கபீருடைய அந்த மஜ்லிஸுடைய அந்த முரீதீன்கள் தான். எனவே அவர்களிடத்திலே தீழ்ச்சை பெறக்கூடிய ஒருவருக்கு நான் தீழ்ச்சை வழங்குவது தகுதி அல்ல, நீங்கள் அவர்களிடத்திலே தான் போக வேண்டும் என தங்களை அதாவது தாழ்மையாக கருதி ஓது நாயகத்திலே இல்லாத அந்தஸ்தா யா அஹ்ல ஜிபால் துக்கது ஜிபாலுக்கும், ஏ மலையிலே இருந்து தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே உங்களது மலைகள் எல்லாம் தூள் தூளாக்கப்பட்டு இருக்கின்றது, உங்களது தவச்சாலைகள் எல்லாம் தூளாக்கப்படும். தாலவு தாழமும் நீங்க என்னிடத்திலே வாருங்கள், என்னிலே இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கால தாலாவை அகலுக்கு மாலா தாளமு வானமே மாலா தாளமு, அல்லாஹு தாலா தான் அறியாத வகையிலே அவன் படைக்கின்றான் அருள்மறையிலே சொல்கின்றான். அந்த அறியாத படைப்பிலும் நானும் ஒன்று என்று சொன்னவர்கள் சேதினா கௌசுல் ஆலம் சுல்தானுல் ஆரபின் நாயகத்துடைய அவர்களிடத்திலே பையத்து பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களை நான் பையத்து கொடுப்பது அவர்களுக்கு சரியில்லை என்று அவர்களிடத்திலேயே திருப்பும் அளவுக்கு கௌது நாயகத்திலே இருந்தது என்ன வித்தவாய் தாழ்மை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் வலிமார்களுடைய விடயத்திலே இருந்து நாம் படிக்க வேண்டியது. இன்று நிறைய பேர்களிடத்திலே அவர்கள் காதிரியா ஷாதுலியா என்று சொல்லிக் கொண்டாலும் கூட தாழ்மை மருந்துக்கும் இல்லாதவர்களை நாம் பார்க்கின்றோம். சேதினா உம்ர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே ஷாம் நாட்டிலே ஜனாதிபதியாக சேதினா அபி அவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே அவர்கள் ஒட்டகையிலே ஏறி கழுதை அல்லது ஒட்டகையிலே ஏறி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய குலாம் அடிமையும் போகின்றார்கள். ஒரு டேன் போர்த்து கொள்கின்றார்கள்.
கொஞ்ச தூரம் குலாம் ஓட்டுவது, இன்னும் கொஞ்சம் தூரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த வாகனத்தை செலுத்துவது. இவ்வாறு போகும் பொழுது ஷாம் நாட்டுக்கு நெருங்கியவுடன் கடும் மழை வெள்ளம். நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களது ரெண்டு மிருவடிகளையும் செருப்புகளையும் கக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர்கள் ஓட்டக்கூடிய அந்த தேன் அதிலே அவர்கள் வரும் பொழுது உபைத் இப்னு ஜர்ரா அவர்கள் ஓடோடி வந்து, அஷரத்துல் முபாஷராவிலே உள்ள சஹாபி ஒருவர் ஓடோடி வந்து, ஷாம் நாட்டு உலமாக்கள் பெரியவர்கள் எல்லாம் உங்களை முன்னோக்கி வருகின்றார்கள், இவ்வாறு நீங்கள் வருவது இது அழகில்லையே என்று சொல்கின்ற நேரத்திலே ஆசன் அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹு தாலா என்னை எங்களை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், அந்த கண்ணியம் எனக்கு போதும் என்று சொன்னார்களே அருமை சகோதரர்களே. அதுக்காக வேண்டி எமது தலைவரை நாம் டிரைவர் போட்டு நீங்க வாகனத்தை ஓட்டுக்கொண்டு இடத்துக்கு சொல்ல வர நீங்க நினைக்காதீர்கள். அந்த அந்த வேலைகளை தெரிந்தவர்கள் தான் அவர்கள் செய்ய வேண்டும், இது வேறு விஷயம். எனவே அங்கே தாழ்மை, இவ்வாறான தாழ்மைகளை நாம் படைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சைதுனா ஹக்கீம் ஷேக் தாவூத் கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள், அவர்களுடைய விடயங்களிலே நோய் பிணிகள் தீர்க்கக்கூடியவர்கள். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய தௌராத் வேதத்தை பின்பற்றியவர்கள், பனி இஸ்ரவேலர்களே உள்ளவர்களெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம், மௌலிதிலே பாடுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய விஷயத்திலே சைதுனா சதகத்துல்லாஹில் காஹி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் என்னவர்களுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. மன்சூஹாக மாற்றப்பட்ட அந்த மார்க்கத்திலே இருந்து ஒரு வெளியுள்ளா வருமா, இவர்கள் வெளியுள்ளாவாக இருக்க முடியுமா என்று ஒரு சந்தேகத்தோடு அங்கே அவர்கள் தூங்குகின்றார்கள், கனவு காண்கின்றார்கள். ஷேக் தாவூத் ஆண்டகை அவர்கள் கனவிலே வந்து ஹுது ஹாதா அஹ்லன் அனீபா, இவரை நீ இறுக்கமாக பிடி, இவரை தண்டி என்று சொல்வது போன்று சொன்னதும் அப்படியே அவர்களுடைய வயிறு அந்த கனவிலேயே வீங்கி விடுகின்றது. சதகத்துல்லாஹில் காஹி நாயத்துடைய அந்த கனவிலே இருந்து கொண்டேயே யாசினை ஓதுகின்றார்கள், முழிக்கின்றார்கள். அங்கே அவர்கள் மன்னிப்பு தேடினார்கள். ஏன் அங்கே கனவிலே சொன்னார்கள், நான் தௌராத்தை பின்பற்றிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுங்கல்ல இன்று உள்ளவனாக இருந்தாலும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை அவர்களுடைய சிபத்துகளை எல்லாம் நான் உறுதி கொண்டிருக்கின்றேன், அதனால் இன்று வரை ஹக்கீம் ஷேக் தாவூதாக நான் இருக்கின்றேன் என அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார்களாம் சதகத்துல்லாஹில் காஹிரி என்னவர்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் நல்ல அடியார்களே, வெளிமாற்றை வெளிமாறை போற்றக்கூடிய நாம், வெளிமார்களுடைய பாதையிலே நடக்கக்கூடிய நாம், அவர்கள் பெயரால் அன்னதானங்கள் வழங்கி அவர்களை புகழ் பாடக்கூடிய நாம், வெறுமனே சடங்குக்காக வேண்டி அவர்களை வாழ்த்தி போட்டி நாரிசா சாப்பிட்டு வாங்கி போறது அது வெறுமனே மார்க்கமாக ஆகாது. அது எந்த சேகமாறு செய்தாலும் சரிதான், எந்த ஹலீபா செய்தாலும் சரிதான். அடிப்படை கொள்கை ஒரு மரத்தினுடைய வேரை அறுத்து எரிந்து விட்டு அதிலே பழம் கனி சாப்பிட முடியுமா அருமை சகோதரர்களே? அந்த மரத்துடைய அந்த விலாயத்து அந்த நுபுவத்து அத்தனைக்கும் மானி வேறாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அன்றி எதுவும் இல்லை என்ற அந்த கொள்கையிலே நாம் ஆகும் வரை வெளிமாறை நாம் நேசித்தவர்களாக ஆகவும் முடியாது, வெளிமார்களாக நாம் ஆகவும் முடியாது, நாளை மறுமையிலே வெளிமார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் ஆக முடியாது, அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் ஆக முடியாது. எனவே இந்த இடத்திலே வந்து பையத்து பெற்று இந்த தரீக்காவிலே நாம் ஆனது இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் மறுக்குடை என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். ஆகையால் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, நமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, தற்காலத்திலே வரக்கூடிய பலாய்கள் முசீபத்துகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் நோய்பினிகள் சகலதை விட்டும் சகல முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வானாக. நாயகம் மிஸ்பாஹி நாயகத்துடைய இந்த காலகட்டத்திலேயே நமது பள்ளிவாசல் பரிபூர்ணமாக வேலைகள் முடிந்து அவர்கள் மூலமாக திறப்பு விழாவை நடத்தக்கூடிய பாக்கியத்தை இன்று நாம் நினைவு கூறிய சகல நாதாக்களுடைய பரக்கத்தினாலும் யாழ்தான் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாளை மறுமையிலே மிஸ்பாஹி நாயகத்தோடும் வலிமார்களோடும் சிவனத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.